தமிழக அரசின் கடன் சுமை அடுத்த ஓராண்டில் 570,000 கோடியாக அதிகரிக்கும். ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டில் தகவல். தமிழக அரசின் நிதி பற்றாக்குறை 96,000 கோடியாக அதிகரிப்பு. வருவாய் பற்றாக்குறை கணிக்கப்பட்டதை விட 3 மடங்கு உயர்ந்ததால் அதிர்ச்சி. தமிழகத்துக்கு போதிய நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. பெட்ரோல் டீசல் மீது மத்திய அரசு செஸ் வரி விதித்ததற்கும் எதிர்ப்பு. பள்ளிகளில் 6 வகுப்பு முதலே கணினி அறிவியல் பாடம் அறிமுகம். பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. இடைக்கால பட்ஜெட் உரையை புறக்கணித்து திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு. நிதி நிர்வாகத்தை நிர்மூலமாக்கியதுதான் அதிமுக அரசின் சாதனை என துரைமுருகன் விமர்சனம். பட்ஜெட் கூட்டத்தொடரை திமுக முழுமையாக புறக்கணிக்கும் என்று மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழக அரசு நிர்வாக திறமையின்மையால் பிறக்கும் குழந்தையின் தலையிலும் 62,000 கடன் சுமை என்று கண்டனம். பிப்ரவரி 27 தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும். அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் பேரவைத் தலைவர் தனபால் அறிவிப்பு. கோவில் யானைகளை பராமரிக்க என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன? விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதியை மார்ச் 7 தேதிக்குள் அறிவிக்க வாய்ப்பு. அசாமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி சூசகம். கர்நாடகாவில் கல்குவாரியில் பதுக்கி வைக்கப்பட்ட ஜெலட்டின் குச்சிகள் வெடித்து விபத்து. அதிகாலையில் பணியில் ஈடுபட்டிருந்த நேபாளத்தைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 6 பேர் பலி. சென்னையில் 2 நாட்கள் இடைவெளிக்கு பின் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்வு. பெட்ரோல் 1 லிட்டருக்கு விலை 31 காசுகள் அதிகரித்து 93 ரூபாயை நெருங்கியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.